கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:23 நான் வாசிக்கிறேன். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகள் என்றால் சாதாரணமான ஒரு நிலை அல்ல, மிகவும் வேதனை வாய்ந்த, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. கடுமையான போராட்டங்களை சந்திக்கிறார்கள். கடுமையான உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகளை அனுபவித்து கடைசியாக ஆண் பிள்ளைகள் என்றால் கொன்று போடுங்கள், இவர்கள் பழுகி பெறுகிறார்கள், நாளைக்கு நமக்கு விரோதமாக இவர்கள் வந்தால் என்ன செய்வது என்று சொல்லி ராஜா சொல்லிவிடுகிறான். ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிற அளவிலே வந்துவிட்டது. இந்த நிலையிலே தான் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள், முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் 400 வருஷமாக முறையிடலை, இவர்கள் அடிமைத்தனத்திலே பழகிட்டாங்க. எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக நேரங்களிலே ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் பழகினாலும் சரி, அல்லது யாரு கீழையாவது வேலை செஞ்சோம்னா கொஞ்ச நாளில் அவர்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள். சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த எஜமான்கிட்ட வேலை செய்வாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தாண்டி வரவே மாட்டாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ஆனால் அங்கே அவங்க ஓனர் சொல்வார், இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன அப்படி போகணுமா, போக வேண்டாம் இரு அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருந்துருவாங்க. என்ன காரணம்னா, மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னா, பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஒரு புறம் அடிமைகளாக இருக்கிறார்கள், ரெண்டாவதாக மனுஷர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முற்றிலுமாக தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை என்னவா இருக்கிறது, பார்வோனின் கீழாக அடிமையாக இருந்தார்கள், அங்கே அடிமையாக வேலை செய்கிறார்கள், பாடுகள் உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள், ஆலோட்டிகள் இவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், எதிர்த்து பேசவே முடியாது, அத்தனை பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இப்பொழுது இவர்களுக்கு ஒரு காரியம் புரிகிறது, என்ன, தேவனை நோக்கி நாம் ஏன் முறையிடாமல் இருக்கிறோம், ஏன் தேவனை நோக்கி நாம் கூப்பிடாமல் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை நோக்கி அடிமைத்தனத்தினால் தவித்து வேதனைப்பட்டு முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. எப்பொழுதுமே தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், கர்த்தர்லாம் நம்ம கூப்பிட்றதெல்லாம் கேட்பாரா, நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவாரா, தரமாட்டார்னு யோசிக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க, நீங்கள் எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நினைவு கூறுகிற தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்த போது ஆபிரகாமை இடத்துல கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்தார். அதன் பிறகு ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை, யாக்கோபோடு உடன்படிக்கை, அதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்யும் போது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், கர்த்தர் மறந்துட்டாருங்க, கர்த்தர் என் பிரச்சனையெல்லாம் பார்க்கறது இல்லைங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்லை, நீங்கள் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்தீர்களோ அந்த உடன்படிக்கையை கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். அதை நினைக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். பெருமூச்சை கேட்கிறவர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை பெருமூச்சு.
அதாவது ஒரு குழந்தையை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நேரம் அழுகும், அதன் பிறகு தூங்கிடும். அப்போது பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு பெருமூச்சு வரும், உள்ளிருந்து வெளியே வரும். அந்த அழுகையின் ஏக்கத்தினால் வருகிறது, வேதனையினால் வருகிற ஒரு பெருமூச்சு. அது இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் உண்டு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து மனைவிமார் சில இடங்களில் உட்காந்து அழுது முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதலாம், அந்த இடத்துல அப்படியே தூங்குவாங்க. சிலர்லாம் பார்த்துருக்குறேன், அடிபட்டு அப்படியே படுத்த இடத்துல அப்படியே கிடந்து தூங்குவாங்க, இடையில பெருமூச்சு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கணவன் காண மாட்டார், கூட பிறந்தவர்கள் பார்க்க மாட்டார்கள். நம் கர்த்தர் அதை காண்கிற தேவனாயிருக்கிறார். பெருமூச்சை காண்கிற தேவன், பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவன் இப்பொழுது உடன்படிக்கையை நினைக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி கர்த்தர் நினைத்தருளினாராம், இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? இப்பொழுது மோசேயை தேவன் தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் மூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் இருந்தான். 40 வருஷம் வனாந்தரத்திலே தேவனால் வழி நடத்தப்படுகிறான். 40 வருஷமாக அவன் வனாந்தரத்திலே வாழ்ந்த வாழ்க்கை 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை அவனுக்கு செய்தது. வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை கர்த்தர் அப்படி தான் நடத்தினார். யோசேப்பு 13 ஆண்டுகள் கர்த்தரால் நடத்தப்பட்டான். போர் இடத்துலலாம் பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவிலே கர்த்தர் அவனை உருவாக்கினார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் தனிமையாக சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வரும் காலங்களிலே ஊழியங்களுக்கு மற்ற காரியங்களுக்கு தேவன் உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். மோசேயையும் அப்படித்தான் உருவாக்கினார். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை எடுத்தவுடனே ஊழியத்தில் அனுப்புறதில்லை, அதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்ல கற்றுக் கொடுத்து அருமையாக காரியங்களை கற்றுக் கொடுத்து சகிக்க கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் போராடி ஜெயிக்க கற்றுக் கொடுத்து செபிக்க கற்றுக் கொடுத்து வேத வசனங்களை போதித்து அவனை நடத்துவார். அதன் பிறகுதான் ஊழியத்தில் கொண்டு வருவார். அது வரையிலே அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறான். உண்மை, நீங்கள் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துவார். ஆனால் கொஞ்சம் வனாந்தர வாழ்க்கை இருக்கும். பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அரபி தேசத்திலே வனாந்தரத்திலே கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு பேசின காரியங்களைத்தான் செய்தார். அந்த 14 நிருபங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான வெளிப்பாடுகள் எப்படி கிடைத்தது? கர்த்தரோடு சஞ்சரித்த அந்த நாட்கள். இங்கே மோசேயோடு தேவன் பேசுகிற ஒரு இடம், அருமையான இடம் எங்கன்னா 3 அதிகாரம் யாத்திராகமம் 3 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்சடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்சடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராதே, கிட்ட வராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ யோசிச்சு பாருங்க, முச்சடியின் மேலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, முச்சடி வேகவில்லை. இப்பொழுது ஒரு பிரமித்து ஆச்சரியப்பட்டு அதை பார்க்கும்படியாக மோசே வரும்போது, உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சை நீ கழற்றி போடு என்று சொன்ன உடனே கழற்றி போட்டு விட்டு கீழ்ப்படிதல். மோசே ஒரு அருமையான தேவ மனுஷன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். அப்படி கீழ்ப்படியும் போது தேவன் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார்.
இப்பொழுது மோசேயிடம் பேசுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். 7 வசனத்திலே, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. எகிப்து மக்களுக்கு எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது தன்னுடைய உபத்திரவங்களை அவர் பார்க்கிறார் என்பதே தெரியாது. உபத்திரவம், வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள்னு கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. ஆனால் கர்த்தர் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை அறியவில்லை. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் உபத்திரவம்னு வந்த உடனே அவங்க நினைப்பது என்ன தெரியுமா? என் உபத்திரவத்தை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் காண்கிற தேவன். ஆகாரை பார்த்தவர், ஆகாருடைய அழுகுரலை கேட்டவர், ஆகாரை பார்த்து ஆண்டவர் பார்த்ததினால தான் அவர் சொன்னார், நீரினை காண்கிற தேவன் என்று. அதே தேவன் இன்றைக்கும் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார், உங்களுடைய உபத்திரவத்தை காண்கிற தேவன். ரெண்டாவதாக அங்கே சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தையை கவனியுங்க. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், பார்த்தேன், கேட்டேன். மூன்றாவதாக அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கிற தேவன், உங்களுடைய கூப்பிடுதல் அதை கேட்கிற தேவன், உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனை குறித்த அறிவு என்பதே குறைவுபட்டு போன ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது. அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, எனக்கு யாரும் இல்லை, என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை, என் வேதனை யாருக்குமே தெரியாது பிரதர், எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியல பிரதர், நான் எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேங்கிறது யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியலங்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் பாடுகள் உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த உபத்திரவத்தை மாற்றுகிற தேவன். நீங்கள் வாசித்து பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 22:24 பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும், உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்படுகிறோடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவதில்லை, அருவறுப்பதும் இல்லை, தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்வதும் இல்லை. யார் ஒருவர் உபத்திரவப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, இன்றைக்கு ஒருவேளை வியாதியின் படுக்கையில் நீங்கள் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வியாதியின் படுக்கை யாருக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் உபத்திரவம் எனக்கு தெரியும், உன்னுடைய பாடுகள் தெரியும், உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் தெரியும். நிச்சயமாகவே அதை நீக்குகிற தேவனாயிருக்கிறார். எப்படி எகிப்திலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து போகும்படியாக இறங்கினாரோ, அதே போல உங்களுடைய வியாதியின் படுகை மாற்றி போட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார், உங்களை பலப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மிகுந்த கடன் பிரச்சனையில் இருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை யாருக்கு தெரியாமல், இதனால் இவ்வளவு அவமானமே, என்ன செய்வதென்று நீங்கள் திகைத்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார், அதை காண்கிற ஒரு தேவன். நன்றாக கவனியுங்கள், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளின் நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கித்தான் கூப்பிட வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிற செய்கிறாங்க தெரியுங்களா? இஸ்ரவேல் மக்கள் முதலாவது அமைதலாக இருந்தாங்க. 400 வருஷம் அவங்களுக்கு பழகி போயிருச்சு. சிலருக்கு சில பாடுகள் வந்து பழகி போயிடும். சிலர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கொஞ்ச காலம் கஷ்டம் இருக்குய்யா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்க அப்புறம் அதுவே பழகி போயிடும் அப்படிவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான், அதையே பழக்கமாக்கி கொள்வது, இந்த பாடுகள் இந்த உபத்திரவத்தை பழக்கமாக்கி. சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கஷ்டப்படணுன்னே நான் பிறந்திருக்கிறேன்யா, என் தலையில் அப்படி கடவுள் எழுதிட்டாரு, நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறேன், இனிமேலும் நான் கஷ்டப்படணும் என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் முகத்தை மறைக்காமல் கூப்பிடும்போது கேட்டு விடுதலையாக்குகிறவர், சுகமாக்குகிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், காயங்களை கட்டுகிறவர், பலப்படுத்துகிறவர், தீமையை அகற்றி போடுகிறவர், நன்மையை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். யார் ஒருவரை தெரிந்து கொண்டாரோ அதன் பிறகு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் கட்டளையிடுவார். பாருங்க, லேகியனாகிய பிசாசு பிடித்து உட்கார்ந்திருக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு விலங்குகளை அறுத்து போட்டு ஆடைகள் இல்லாமல் போகிற வருகிறவர்களெல்லாம் காயப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். இப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனை விடுதலையாக்கினார்,
லேகியோனாகிய பிசாசுகள் என்று சொல்கிறான். லேகியோன்றா, என் பேரே லேகியோன். 6000 பிசாசுகள் இருக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர் துரத்தி விட்ட பிறகு வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். அதன் பிறகு தெக்கப்போலி என்னும் ஊருக்கு போய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் வீட்டில் சொல்லு. அவன் ஊரே சொல்கிறான், என்னை இயேசு சுகமாக்கினார், என்னை விடுதலையாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு நான் நல்ல மனிதனாய் மாறிவிட்டேன், என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழப்போகிறேன், என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து விட்டார், என்னை பலப்படுத்தி விட்டார், நான் ஒரு காயம்பட்ட மனிதன், எல்லாரையும் காயப்படுத்தின மனிதன், ஆனால் இன்றைக்கு என்னை ஒரு மனிதனாக, ஒரு பூரண புருஷனாக இயேசு மாற்றி விட்டார் என்று சொல்லி சாட்சி சொல்லிக்கொண்டு அருமையான மனிதனாய் மாறிவிட்டான். யாராயிருந்தாலும் சரி, 38 வருஷமாய் படுத்து கிடக்கிறான் பெதஸ்தா குல மண்டபத்தில், ஆண்டவர் இயேசு சுகமாக்குகிறார், அதன் பிறகு அவன் தேவாலயத்தில் நிற்கிறான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே இயேசு நடத்துகிறார். உங்களையும் சரி, கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் விடுதலையாக்குவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் முறித்து போடுவார். உங்களுடைய உபத்திரவத்தை மாற்றுகிற ஒரு தேவன், வேதனைகளை நீக்குகிற தேவன். இஸ்ரவேல் மக்களை கண்ணோக்கி பார்த்த அதே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் முழாவிக் கொண்டிருக்கிற கண்கள் உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. உங்களை சுகமாக்குகிறதற்கு, உங்களை விடுதலையாக்குகிறதற்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் முழாவிக் கொண்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34:17-18 வசனங்களில் பாருங்களேன், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எத்தனை அருமையாக தாவீது பாடுகிறான் பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. எப்படி அன்றைக்கு அடிமைத்தனத்திலே எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இஸ்ரவேல் மக்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், கூப்பிட்டார்கள், இன்றைக்கும் சரி நீங்கள் கூப்பிடும் போது, அதாவது நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். உண்மைதானே, நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக மீட்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு உங்களை உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். அது மாத்திரமல்ல, 18 வசனம் பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம், உடைந்து போன இருதயத்தோடு, இன்றைக்கு சரி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வேதனையோடு யார் என் வேதனை அறிவார் என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், அது மாத்திரமல்ல உடன்படிக்கையை நினைக்கிற தேவன், அவர் உடன்படிக்கைகளின் தேவன். உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறக்கவே மாட்டார். நீங்கள் வேணால் மறந்துடலாம், கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கையை மறந்துடலாம், கர்த்தரோடு இருந்த ஐக்கியத்தை மறந்துடலாம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த அன்பை மறந்துடலாம், கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்த நாட்களை மறந்துடலாம், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த நேரங்களை மறந்துடலாம். நீங்கள் மறக்கலாம், அவர் மறக்க மாட்டார். அவர் மறக்காத ஒரு தேவன், உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன், உங்களை எப்பொழுது யோசிக்கிறவர், உங்களுடைய குடும்பத்தை நினைக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை நினைக்கிறவர். ஏன் தெரியுமா? முதலாவது உங்களை தெரிந்தெடுத்தார், ரெண்டாவது உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார், மூணாவது உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், நாலாவது உங்கள் குடும்பத்தையே அவர் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சாத்தான் சொல்லுவான், யோபை குறித்து பார்க்கும்போது, நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ, நீர் அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து பெருகினது, அவன் ஆசீர்வாதமானபடினாலே உண்மை நேசிக்கிறான்னு சொன்னான். இல்லைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உங்களை நடத்துகிறவர், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்லங்க, அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்களே, உங்களை எப்படி கர்த்தர் கைவிடுவார், உங்களை எப்படி மறப்பார்? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பெத்த பிள்ளைய மறந்துடுவீங்களா? உங்க பிள்ளைகள் மேல நினைவில்லாமல் இருப்பீங்களா? சாப்பிட்டா சரி, சாப்பிடலனாலும் சரி. ஏங்க, அயல் நாட்டில் புள்ள வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே சாப்பாடு போட்டோடனே நீங்கள் என்ன நினப்பீங்க? நம்ம புள்ள சாப்பிட்டுச்சோ சாப்பிட்லையா, என்ன செய்கிறான் நினப்பீங்களா இல்லையா? உண்மையாக நான் நினப்பேன். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் என் மனைவி பிரியாணி ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் மூத்த பொண்ணு ஹாஸ்டலில் இப்போ இருந்தா திருவான்மையூரில், அப்போ அவங்க பேசும்போது என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் எப்படின்னா அந்த காலையில் வைக்கிற சாதம் தான் கட்டி எடுத்துகிட்டு போகணும், அது தக்காளி சாதமாக இருக்கும் இல்லை புளி சாதமாக இருக்கும். அப்போ நான் நினப்பேன், நம்ம இங்கே பிரியாணி சாப்பிட்றோம், நம்ம பிள்ளை என்ன சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு,
அப்படின்னு உண்மையிலேயே வேதனையாக இருக்கும். என் மனைவிட்டு சொல்லுவேன், கேட்டால் சொல்லு பிரியாணின்னு சொல்லாதேன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயமே அப்படி இருக்கும்போது நம்மை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் அன்புள்ள தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் எழுதுகிறான். காரணம் என்ன? அதை ருசித்தவன், அதை அனுபவித்தவன், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன், அவரோடு கூட சஞ்சரித்தவன், அவரோடு பேசினவன், அவரோடு பழகினவன். அதனால் அவன் சொல்லுகிறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுடைய தேவன். அந்த தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருக்கிறவர், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறவர். நிச்சயமாகவே நீங்கள் கூப்பிடும்போது அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். எனவே சோர்ந்து போகாதீங்க. ரெண்டு தசலோனிக்கேயரின் புஸ்தகம், ரெண்டு தசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1:4 வாசிக்கலாம். ரெண்டு தசலோனிக்கேயர் 1:4, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பதற்கிறதன் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. தேவனுக்கு ஒரு நீதி உண்டு. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு ஆறுதல், நிம்மதியை தருகிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, அள வைத்து கொண்டிருக்கிறார்களா? வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு அதற்கு பிரதிபலனாய் கொடுக்கிறவர். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன். உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறவர்கள் நிச்சயமாய் கண்ணீர் சிந்த வேண்டும். ஏன்னா வேதம் ஆண்டவர் ஏசு சொல்லுவாரு, பேதர் பட்டயத்தால் வெட்டும் போது சொல்லுவாரு, பட்டயத்தை எடுக்கிறவர் பட்டயத்தால் தான் சாவாங்கன்னு சொல்லி. இந்த பூமியில் எவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதோ அவனுடைய ரத்தம் சிந்தப்படும். இல்லைங்க, புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாணம். எந்த பிரமாணம் வந்த பிறகும் மனிதன் செய்கிற தீமையை நன்மையாய் தேவன் மாற்றுவதில்லை. தீமை செய்கிறவன் நன்மை செய்கிறவனாய் மாற முடியும். ஆனால் இப்போ நான் ஒரு தீமை செய்கிறவனாக இருக்கிற போது அதற்கு என்ன பிரதிபலன்? தீமை தான் வரும். அதனால தான் கலாத்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இல்லைங்க, கிருபையின் பிரமாணத்தில் நான் வந்து தீமை செய்தால் கூட கர்த்தர் நன்மையை கொடுத்துற, இல்லவே இல்லை. அவர் நீதியுள்ள தேவன். அதனால தான் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தை அவர் மாற்றி உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு அந்த உபத்திரவத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எனவே கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவர். தேவ சமூகத்தில் எட்டினது தேவன் நினைத்தருளினார் என்று சொன்னபடி இன்றைக்கு இந்த கால வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதிகாலையிலே அவரை தேடும் போது உங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:1 நான் வாசிக்கிறேன். இங்கே ஒரு முக்கியமான காரியம், கொர்நேலியு ஒன்று அருமையான தேவனுடைய மனுஷன். அவன் பார்த்தீங்கன்னா தேவபக்தி உள்ளவன். 2 பாருங்க, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த காரியம், இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யாருக்குமே பொருந்தாதுங்க. நானும் பார்த்துருக்கிறேன் எத்தனையோ பேரை, ஆனால் இந்த நிலையிலே யாரையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒன்று, அவன் தேவ பக்தி உள்ளவன். ரெண்டு, குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்திருந்தான். இதுலேயும் மிஸ்டேக்கு. நிறைய ஊழியக்காரருடைய குடும்பமும் சரி, தனிப்பட்ட விசுவாச மக்களுடைய குடும்பத்திலையும் குடும்பம் முழுவதுமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறத பார்க்க முடியல, தேவ பக்தியாக இருக்கிறத பார்க்க முடியல. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தானான். மூணாவது, ஜனங்களுக்கு தர்மங்களை செய்தான். தர்மங்கள் செய்தான்னா சாதாரணமாக அவன் செய்யலை, சரிங்களா. நாலாவது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுவும் மிஸ்டேக்கு. இன்றைக்கி நிறைய விசுவாச மக்களும் சரி ஊழியருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெபம் குறைந்து போயிருக்கிறது. காரணம் என்னென்னா, உலக கவலைகள், உலக பாரங்கள்,
உலக காரியங்கள் அவர்களை மேற்கொள்ளுகிறதுனாலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜபமற்ற ஒரு வாழ்க்கை, குடும்பத்திலே பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள், சொன்னதை கேட்பதில்லை, எல்லாருமே மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள் என்று எழுதப்பட்டபடி இன்றைக்கு மனம் போன போக்கிலே இருக்கிறார்கள் பிள்ளைகள். தகப்பன் சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த காலத்தில் நம்ம வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. சரி, அப்பா நல்லா பரிசுத்தமா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாரே, நானும் அப்படி இருக்கணும், அதை பத்தி கவலை இல்லை, அதை அவர் போட்டு எப்படியோ, நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன், எனக்கு பிரியமானபடி வாழ்வேன், என் சித்தத்தை செய்வேனே ஒழிய தேவ சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில இடமில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். ஜபம் தூரமாய் போய்விட்டது, தேவனுடைய வசனம் தூரமாய் போய்விட்டது. இப்போ இவனுக்கு இதெல்லாம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கொர்நேலிய வாழ்க்கையில் அதுதான், எல்லாம் இருக்குது, ரட்சிப்பு இல்லை. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தர்மம் பண்ணுறவன், தேவனுக்கு பயந்திருந்தான், வீட்டாரோடு பயந்தவனாக இருந்தான், தேவபக்தி உள்ளவனாக இருந்தான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறான், ஆனால் ரட்சிப்பை அவன் சுதந்திரிக்க முடியல. காரணம், ரட்சகரை குறித்த அறிவு இல்லை, ரட்சகரை குறித்து பேசுவதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு நிறையா இடங்கள்ல அப்படி பார்க்க முடியுது பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை அறியாத சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு, ஆனா மற்றவர்கள் என்ன போதிக்கிறாங்கன்னா, நீ ஜெபம் பண்ணு, தர்மம் பண்ணு, இதை செய், அதை செய், எல்லாம் சரின்னு செய்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு அவர்களுக்கு இருக்காது, அதை குறித்து பேச மாட்டாங்க. இயேசுவை பேசுவதற்கு பதிலாக வேற சுவிசேஷம் அறிவிப்பார்கள், வேறொரு நபரை அந்த இடத்துல நிறுத்துவார்கள், இயேசுவுக்கு பதிலாக வேறு நபரை நிறுத்தி அவர்களை சுவிசேஷமாக அறிவிச்சுட்டு இருப்பாங்க, அதான் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் ரட்சிப்பே கிடையாது. அதனால தான் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பார்த்தார், உடனே ஒரு தூதனை வந்து அனுப்பிவிடுறார். அந்த தூதன் போய் பிரத்யட்சமாக அவன்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான் பாருங்க, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. எது போயிருக்குங்க, ஒன்று ஜெபம், ரெண்டாவது தர்மம், எங்க போகுது, பரலோகத்துக்கு தேவனுக்கு முன்பாக. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தூப வர்க்கமாய் தேவனுக்கு முன்பாக எழும்பும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதுமே இருக்குமா, நீ எந்த ஜபம் பண்ணாலும் சரி அது அவருக்கு முன்பாக இருக்கும். காரணம், ஜபத்தை கேட்கிறவரே என்று வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அவர் ஜபத்தை கேட்கிற தேவன், ஜபத்துக்கு பதில் தருகிற தேவன். எனவே ஜபம் அங்கே போகும், தர்மம் அங்கே போகுமா, இது யாருக்குமே தெரியாத ஒரு காரியம் பாருங்க. ஆனால் தர்மம் அங்கே போகிறது, நீங்கள் செய்கிற உதவி, நீங்கள் ஏழைகளுக்கு இறங்குகிற ஒரு காரியம், எளியவர்களை நினைக்கிற ஒரு காரியம். அதனால்தான் தரித்திரர் உங்களிடத்தில் எப்போதும் இருக்கிறார்களே என்று இயேசு சொன்னார். பவுலை குறித்து பார்க்கும்போது, பவுல் நான் தரித்திரருக்கு உதவி செய்யும்படியாக ஏற்கனவே நான் அந்த நினைவுள்ளவனாக இருந்தேன்னு சொன்னார். உண்மையாகவே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இயேசு சொன்னார். இரக்கம் உள்ளவர்கள், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அல்லவா, அந்த இரக்கத்தை எண்ணி பாருங்கள். பிதாவினுடைய இரக்கம், குமாரனுடைய இரக்கம் சிலுவையிலே மரித்தது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். இதன் நடுவிலே இப்பொழுது கவனியுங்கள், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டிருக்கிறது. எனவே நீ என்ன செய்ய, யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான்னு சொன்ன உடனேயே இப்பொழுது தேவபக்தி உள்ள சிலரோடு கூட அனுப்பி வைக்கிறார். கர்த்தர் பேதுருவோடு பேசுகிறார், அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அந்த தரிசனத்தை பார்த்து பேதுரு யோசித்து கொண்டிருக்கும் போது, புறஜாதிகளுக்கும் இயேசு மரித்தார் என்பதை அப்பொழுதுதான் பேதுரு உணர்கிறார். அதுவரைக்கும் பேதுரு நினைச்சது என்ன தெரியுமா, இஸ்ரவேலர்களுக்காக யூதர்களுக்காக அவர் மரித்தார், யூதர்களுக்குத்தான் இந்த வேதம் என்று நினைத்தார்கள். இல்லை, முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே இயேசு வேணும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தேவனுடைய வசனம் வேணும், இந்த ரெண்டு நாள் தான் பிழைக்க முடியும். இயேசு பிழைக்க வைப்பார், வசனம் பிழைப்பூட்டும். இன்றைக்கு ஆவியானவர் அந்த பாதையில் நம்மை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இதை குறித்து அறிய முடியாதபடி இருந்ததினாலே நீ கூப்பிடு என்று சொல்லி தூதன் வந்து சொல்லுகிறான், போ பேதுருவை கூப்பிடுவா, கூட்டிட்டு வான்னு. பேதுரு கிட்ட ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தான் அனுப்புனேன், நீ போ அப்படின்ன உடனே இப்போ கொர்நேலிய வீட்டுக்கு வருகிறார் பேதுரு. வந்து
அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அதை குறித்து நீங்கள் முழுவதுமாக வீட்டில் வாசிச்சு பாருங்கள். 10 நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். 41 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். எப்பொழுது 3 அவரை உயிரோடு எழும்ப பண்ணி ஆண்டவர் இயேசு 40 இந்த பூமியில் எல்லாருக்கும் தரிசனமானார். 42 வசனம் பாருங்கள், அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள், மரித்து போனவர்கள், யாராயிருந்தாலும் சரி, யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், யார் கண்ணை வேணாலும் மறைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் செல்ல முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவர் சகலத்தை காண்கிற தேவன். அதனால் தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாகத்தான் நின்றாக வேண்டும் என்று சொல்லி சொல்ல சொன்னார். 43 வசனத்தை பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவரே நியாயாதிபதி, அவரே எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் உடையவர், அவருக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பேசி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இறங்கி வருகிறார். எப்படி இறங்குகிறார்? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டபடி அன்றைக்கு மேல் வீட்டறையில் இறங்கி வந்ததை போலவே பெலத்த காற்றடிக்கிற முழக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஏறக்குறைய 120 பேர் சீஷர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இறங்கின பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாக இப்பொழுது புறஜாதிகளின் மேல் இறங்குகிறார். அங்கே இருந்தவர்கள் யூதர்கள். அவங்க நினைச்சாங்க, நமக்கு தான் இந்த வாக்கு தத்தம், நம்மேல் மட்டும்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார், நம்மைத்தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதனால் நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். இல்லை, ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், புறஜாதிகளுக்கும் தேவன் தேவன் தான், இயேசுவே கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராயிருக்கிறார். அவரே மீட்பர். அவராலே அல்லாமல் யாரும் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அவரே வாசல், அவரே வழி, அவரை தவிர வேறு தேவன் இல்லை, அவர்தான் வழியாயிருக்கிறார், அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது, இவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள், இப்போ இவங்க விருத்த சேதனம் உள்ளவர், ரெண்டு பார்ட். இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகினும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பாருங்க, ஆதியிலே எப்படி பரிசுத்த ஆவியான இறங்கினாரோ அப்படியே இறங்கி வருகிறார் புறஜாதிகளுக்கும். அதனால தான் இன்றைக்கு யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலை, நீங்கள் செய்ய வேண்டியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உபவாசம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். இந்த மூணும் தேவனிடத்திலே உங்களை நெருங்கி சேர செய்யும். தேவனுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு கொண்டு வரும். தேவன் உங்களோடு பேசுவார், தேவன் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை பாதுகாத்து பராமரிப்பார். அவருடைய ஆவியை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கொர்நேலியு அவனும் அவன் குடும்பத்தாரும் அவனுடைய நெருங்கின சிநேகிதர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஒருத்தர் கூட விடுபட்டு போல. அந்த இடத்துல இருந்து அத்தனை பேரும் மேலும் ஆவியானவர் இறங்கி வந்தார். அதே நிலை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் இந்த காரியங்களை செய்யும் போது உங்கள் முழு குடும்பமும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வரும். ஆவியானவர் உங்களை நடத்துவார், ஆவியானவர் உங்களை போதிப்பார், ஆவியானவர் உங்களோடு எப்பொழுது இடைப்பட்டு கொண்டே இருப்பார், வரும் காரியங்களை தெரிவிப்பார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து கூடவே உங்களை நடத்துகிறவராயிருப்பார்.
மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:17 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:17. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். பேசின உடனே ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பா என்று சொல்லிவிட்டு, இது சாரால் அந்த நேரத்தில் பயந்து நாய்ப்பா, இல்லை நீ ஏன் சிரிச்சேன்னு சொன்னால் நான் சிரிக்கலை, இதெல்லாம் நடக்கும். ஆனால் உண்மையாக என்னென்னா, தேவன் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் எதையுமே செய்யலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்மோடு கூட நெருங்கி சேர்ந்து ஜீவிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அவருக்கு சிநேகிதர்களாக இருந்தால் அல்லது குமாரனாக குமாரத்தியாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, அவங்களோட மட்டும்தான் பிரதர் பேசுவார். யாரோட? பரிசுத்தவான்களோடு, ஊழியம் செய்கிறோடு. இல்லைங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதனால தான் யாக்கோபு எளிமையாக சொல்கிறார், நீ தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் உன்னிடத்தில் சேருவார். தாவீது சொல்கிறார், நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். சாலமோனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், நீ தேடு அவர் தென்படுவார், நீ கூப்பிடு அவர் கேட்பார், நீ அவரிடத்துல சேரு அவர் உன்னிடத்தில் சேருவார். அழகாக வேதம் போதிக்கிறது. ஆனால் சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதையாவது சொல்லி தேவ பிள்ளைகளை பிரிக்கிறார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களோடு, அதிலும் தம்முடைய பிள்ளைகளோடு நடக்க விரும்புகிற தேவன், பேச விரும்புகிற தேவன். ஏனோக்கோடு எப்படி இருந்தாரோ அப்படியே உங்களோடும் பேச தேவன் வல்லவராயிருக்கிறார், உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார், உங்களை அவர் கைவிட மாட்டார். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆலோசனை இது. ஒரு குடும்ப தலைவன், ஒரு தலைவி, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் நிச்சயமாக கடைபிடிக்கணும். ரெண்டு விஷயம், நீதி. ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் அநீதியை வெறுத்து நீதியின் மேல் பிரியமாக இருந்ததினாலே தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ நீதியை விரும்பணும், அநீதியை வெறுக்கணும். நியாயத்துக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், நியாயத்தின்படி வாழ கற்றுக் கொடுத்தார். நியாயத்தின்படி வாழ வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. அதைத்தான் தீமோத்தேயு சொல்லும்போது பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி. அப்போ அநியாயத்தை விட்டு விலக வேண்டும், நியாயத்தை கை கொள்ள வேண்டும், நீதியின் மேல் பசி தாகமாக இருக்க வேண்டும், நீதியின்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அநீதி அநியாயம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அநீதியினால் நிறைந்திருக்கிறது, துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது, அநியாயமான காரியங்களை கேட்கிறோம். எதை பார்த்தாலும், நேற்று நீண்ட நாள் கழித்து ஒரு பேப்பர் நேற்றைய தினத்தில் இருந்தது, எடுத்து பார்த்தேன். உண்மையிலே ஏன் அதை எடுத்தோன்னு இருந்துச்சு. இப்படி பெரட்டின உடனே வந்த செய்தி என்ன தெரியுங்களா, மகன் தகப்பனை அடித்து கொலை செய்து விட்டு நாடகம் ஆடினான்னு. இந்த கொடுமை என்ன சொல்கிறது பாருங்க, இவனை பெற்றதுக்கு அவர் என்ன நினை செஞ்சிருக்கலாம், இவன் தான் சாகடிக்க போகிறானே அவருக்கு தெரியாமல் அவனை பெற்றார். நேற்று சொல்கிறேன், ஆமாம், மகன் தகப்பனை அடித்து கொன்று துணியெல்லாம் போட்டு தீ வச்சு எரிச்சுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தகப்பனுடைய தலையில் பலத்த காயம் இருந்துச்சான். இது என்ன விதமான அநீதி பாருங்க, இவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். தான் பெற்ற தகப்பன், அந்த வித்துக்கு பிறந்தவன், அவன் எவ்வளோ ஆசை ஆசையாக அந்த மகனை வளர்த்துருப்பார் பாருங்க, எவ்வளோ ஆசை இருக்கும், எவ்வளோ பிரியம் இருக்கும், எப்படி தூக்கி சுமந்துருப்பார் அந்த தகப்பன். ஆனால் அவருக்கு தெரியாது இவன் தான் தன்னை கொல்ல போகிறான்னு. இப்படிப்பட்ட கொடூரமான உலகம் இது, ரொம்ப கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, அநீதியினால் நிறைந்திருக்கிறது. இதன் நடுவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நியாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அநீதிக்கு தூரமாக வேண்டும். இதை ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவானா? அது மாத்திரமல்ல பாருங்க, கர்த்தருடைய வழியை கை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவானா? கர்த்தருடைய வழிகள், அந்த கட்டளைகள், கற்பனைகள், சாட்சிகள்,
அதன்படி வாழும்படியாக ஆபிரகாம் சொல்லிக் கொடுப்பாராம். சொல்லி கொடுத்தாரா? கொடுத்தார். அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் ஈசாக் அப்படி நடந்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் நீங்கள் பிரித்து பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவர், ஈசாக்கு விட்டு கொடுக்கிறவர், ஆபிரகாம் ஜெபிக்கிறவர், ஈசாக்கு ஜெபிக்கிறவர், எல்லாமே இருக்கும். நீங்கள் வாதிச்சு பாருங்க. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும், அவர்கள் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் சொல்றார். பாருங்க என்ன எட்டுது. இப்போ தேவனுடைய சமூகத்துக்கு குர்நெலியனுடைய ஜபம் எட்டுச்சு, இஸ்ரவேல் மக்களுடைய முறையிடுதல் எட்டுச்சு, இப்போ பாவம் எட்டுகிறது. யாருடைய பாவம்? சோதோம் கொமோராவினுடைய கூக்குரல். அவருடைய பாவம் அது எப்படி இருக்கு? மிகவும் கொடிதா இருக்கிறது. சோதோம் கொமோரா ஒரு நீதிமான் மட்டும்தான், லோத்து தவிர வேற ஒருத்தவங்க கூட நீதிமான் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பாவம் அப்படி அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்த பாவம் இன்னைக்கு இருக்கு, ரெண்டும் ஒன்று தான். அன்னைக்கு எவ்வளோ பாவம் இருந்துச்சோ பூரா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டம் ஆக்கிட்டு வரானுங்க. என்ன சட்டம்? ஆணோட ஆண் கல்யாணம் பண்ணிக்கோ, பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயா எப்படி பரிசுத்த சந்ததி வரும்? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக தானேனா இவன் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். சட்டம் இதுக்கு ஜட்ஜஸ் கையை கையெழு துவைக்கிறாங்க, முத்திரை போடுது அரசாங்கம். எத்தனை நாடுகளிலே, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போகிறான் தோளில் கை போட்டுக்கிட்டு. இதற்கு ஒருத்தர் கொடியை செஞ்சு வேற தொட இவங்களா நடத்தி வைக்கணுமா? கொடுமை, கொடுமை. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆண் நாய் ஆண் நாய் பின்னாடி அலைஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷன் ஆறு அறிவு படைத்தவன். எனக்கு ஞானம் பெருத்துருச்சு, நாங்கள் ராக்கெட் விடுறோம், நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம். ஒன்று சாதாரண ஒரு காரியம், இதில் அறிவு இல்லாதவன் என்னத்தை பண்ணி என்ன செய்ய போகிறான் பாருங்க. ஒரு மிருகத்திற்கு உணர்வு கூட உனக்கு இல்லை, கேவலமான ஒரு வாழ்க்கை. இது சோதாமில் இருந்தது, இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இதற்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் துணை போகிறார்கள். ஒரு அம்மா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்குது பாம்பேயில். அதற்கு 200 பேர் அப்ளிகேஷன் போடுறான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் மகனை, என் சொத்தெல்லாம் எழுதி கொடுன்னு. எப்படி பாருங்க, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது உலகம். நிச்சயமாக அன்னைக்கு இருந்த அதே உலகம் இன்னைக்கு நாம் பார்க்குறோம். தீமையினால் நிறைந்த ஒரு உலகம், கொடுமையினால் நிறைந்த உலகம். பெற்ற தகப்பனை கொலை செய்கிற மக்கள், பெற்ற தாயை கொன்று போடுகிற மக்கள், பெற்ற பிள்ளையை குப்பையிலே போடுகிற மக்கள், நிலைமை மிகவும் மோசமான நிலையில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இதன் நடுவிலே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நாம் முற்றிலுமாகவே தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம் இது, பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே காத்து கொள்ளக்கூடிய நிலையிலே இன்றைக்கு கஷ்டமான ஒரு வேதனையான நேரம் இது. இந்த காலகட்டத்திலே நாம் அதிகமாக தேவனோடு சஞ்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தோடு இருக்கிற உறவை துண்டிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு அதிக நேரங்கள் செலவிட வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை வழி விலகி போக செய்யும்படியாக பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கிறது என்று அவன் கோபம் கொண்டு இறங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பேதர் எழுதுகிறான். பவுல் சொல்லும்போது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரத்தோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதுகிறான். என்ன காரணம்? அவர்கள் எல்லாருமே இந்த பரீட்சையை தாண்டினார்கள். இன்றைக்கு உலகம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. சோதோம் கொமோரா எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு உலகம் வந்துவிட்டது. வெகு சீக்கிரமாகவே அழிவு சமீபமாயிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. எனவே எல்லாவற்றிலேயும் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து கொள்ளுங்கள். எப்படி நோவா ஒரு பேழை செய்து அந்த பேழைக்குள்ளே உள்ளே அவன் மட்டும் போகவில்லை, அவனும் அவனுடைய 3 பிள்ளைகளும் அவனுடைய மருமகன்களும் எல்லாரும் சேர்ந்து போய் இருந்ததைப் போல அவனுடைய மருமகள்கள் 3 பேரும் மகன்கள் 3 பேர் சேம் காம் யாப்பேத்தோடு இருந்ததைப் போல நீங்களும் உங்கள் குடும்பமும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே எத்தனை பெரிய ஜலப்பிரளயம் வந்தாலும் சரி, அது உங்களை அணுகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்னதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பாடுகள் நீங்கள் சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. இல்லை, அவருக்கு தெரியும். இன்றைக்கு ஒருவேளை தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆதரவற்று இருக்கிறீர்களா? பெத்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இரண்டாவதாக, எப்பொழுதுமே தான தர்மங்கள் செய்வதிலே நீங்கள் தீவிரமாயிருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு பேசுவார். மூணாவதாக, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி கடந்து போங்கள். இந்த உலகம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. துன்மார்க்கர் கையிலே உலகம் இருக்கிறது. தீமை நிறைந்த மக்கள் மனிதர்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் இதன் நடுவிலே உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பன்னீர் இன்றைக்கு வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் நுழைய முடியாமல் ஒரு தடை இருந்ததைப் போல, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு வீடும் அவருடைய கைகளின் பிரயாசம் பண்ணுகிறது. ஆண்டவரே, சம்பாதிக்கிற இடங்களும் உம்முடைய இரத்தத்தினாலே மூடப்படும்படி ஜெபிக்கிறேன். தீய மனிதர்களுக்கு, தீய ஆவிகளுக்கு தேவன் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து பரிசுத்த தூதர்களின் பாதுகாப்பை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். தகப்பனே, நீங்கள் யார் என்பதை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருடு பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.